ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு செக்மேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக்கு கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலும் நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஸ் விளையாட தெரியல, இப்போ தான் நான் வந்து பிகினரு அப்படின்னா அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நிறைய போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒயிட்னா நான் வந்து ராஜாவை இருக்க டூ ஸ்டெப்பும் வந்து இந்த மாதிரி சிப்பாயை வந்து நான் மூவ் பண்ணுறேன். அடுத்தது ஆஃப் நண்டில் அவங்களும் வந்து இந்த சிப்பாயை வந்து டூ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் ராணிக்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு சிப்பாயை வந்து டூ ஸ்டெப் மூவ் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் நண்டு நம்ம சிப்பாயை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இந்த சிப்பாயை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, போட்டு தாக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இந்த இடத்துல நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாயை எடுத்து இந்த சிப்பாயை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி எடுத்து இந்த சிப்பாயை வந்து போட்டு தள்ளிடுறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ விளையாடுறதை பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம காயின் வந்து நிறைய வந்து இழக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வெயிட் பண்ணி பொறுமையாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இந்த இடத்துல நமக்கு வந்து செக் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ நமக்கு வந்து செக் வச்சோன்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த குதிரையை கொண்டு போய் இந்த இடத்துல ராஜாக்கு நேராக வந்து மறைச்சிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்களோட குதிரையை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் நாம் என்ன செய்ய போகிறோம்னா நம்மளோட குதிரையை கொண்டு போகிறோம். இதுக்கடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய் பார்த்திங்கன்னா தனியாக அனாதியாக கிடக்குது. இதுக்கு வந்து இதை அடித்தா கூட அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் இவங்க இந்த குதிரையை கொண்டு போய் இந்த சிப்பாயை வந்து காலி பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஈஸியாக வந்து அவங்க நமக்கு வந்து செக்கு வந்து வைக்க முடியும். இதுக்கடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த ராஜாவை வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் இப்படி வந்து பண்ணிக்கிறோம். பண்ணினோடனே இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த குதிரையை எடுத்து நம்ம குதிரையை வந்து காலி பண்ணிடுறாங்க. இப்படி காலி பண்ண சொல்ல இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யானையும் வந்து காலி ஆகும். அதனால் நம்ம இந்த யானையை நகர்த்தி இந்த ராஜாவுக்கு வந்து நம்ம வந்து செக் வச்சிடறோம். அவங்களுடைய ராஜாவுக்கு அவங்களுடைய ராஜாவுக்கு செக் வச்சுன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இங்கே வந்து மறைச்சிடுறாங்க. இதுக்கடுத்து நம்ம வந்து இந்த குதிரையை வந்து இந்த ராணியை வச்சு நம்ம வந்து போட்டு தள்ளிடுறோம். இப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம காயின் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இழந்திருக்கும். அவங்க காயின் பார்த்திங்கன்னா டூ காயின் தான் வந்து அவங்கள வந்து இழந்திருக்கு. நம்மளது பார்த்திங்கன்னா நாலு சிப்பாய் ஒரு குதிரை வந்து போயிருக்கு. இதுக்கு அடுத்ததும் நம்ம காயின் வந்து போகும். என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்களுடைய ராஜாவை பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணோடனே நெக்ஸ்ட் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே யானை இருக்குது பார்த்திங்களா, இந்த யானையை கொண்டு போய் இந்த மந்திரியை நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். என்னடா இவன் முட்டாள்தரமாக விளையாடுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராணி இருக்குது, ராணியை வச்சு இந்த யானையை வந்து காலி பண்ணிடுறாங்க. இந்த யானையை காலி பண்ணோடனே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை இருக்குது பார்த்திங்களா, இந்த யானையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் ராணிக்கு நேராக. ராணிக்கு நேராக வச்சோன்னா ராணி என்ன பண்ணுவாங்க, யானையை வந்து அடிக்க முடியாது, ஏன்னா திருப்பி வந்து ராணி வந்து அடிச்சிடும். அதனால் ஒன் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணி இங்கே வைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ராணியை கொண்டு போய் நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ஸ்டார்ட்டு இங்கே மந்திரி இருக்குல்ல, இந்த மந்திரியை வச்சு நம்ம வந்து செக்மேட் ஈஸியாக வச்சிடலாம். இது வந்து ஆஃப் நெட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். அதனால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணியை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இங்கே இந்த சிப்பாயை கட் பண்ணிவிட்டு இங்கே செக் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வைக்க போகிறோம். அவங்களுக்கு செக் வச்சோன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மந்திரியை வந்து காலி பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம மந்திரியை வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மந்திரியை காலி பண்ணோன்னா நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்மளுடைய யானை இருக்குது பார்த்தீங்களா, இந்த யானையை கொண்டு போய் செக்கு அப்படின்னு நம்ம வந்து வைக்க போகிறோம். செக்கு வச்சோன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானையை வச்சு இப்படி மறைப்பாங்க. இப்போது இந்த யானையை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த யானையை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து செக்கு அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இப்போ ஈஸியாக வந்து ராஜா என்ன பண்ணுவார், யானையை வந்து போட்டு தள்ளிடுவார். யானையை வந்து போட்டு தள்ளினோடனே இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி இருக்குல்ல, இந்த ராணியை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து செக் அப்படின்னு வந்து வைக்கிறோம். செக் வச்சோன்னா மறுபடியும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணியை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து மறைப்பாங்க ராஜாவுக்கு. மறுபடியும் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மந்திரியை கொண்டு போய் இங்கே செக் அப்படின்னு வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இப்போ இந்த மூவ் தான் இவங்களோட வந்து
மைண்டை வந்து மாற்றுற மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்திரியை வந்து ராஜா வந்து அடித்தார் அப்படின்னா உங்களோட ராணியை வந்து நம்ம வந்து ஈஸியாக வெட்டிடலாம். அதனால் ராஜா என்ன செய்வாருன்னா ராணி போகுது அப்படின்றதுக்காக இந்த மந்திரியை வந்து வெட்ட மாட்டார், இப்படி வந்து வச்சிருவார். இப்போது இந்த மூவ் தான் வந்து முக்கியமான மூவ். இந்த மூவில் வந்து மந்திரியை வெட்டிட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ராணியை கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி மந்திரி வெட்ட மாட்டாங்க மோஸ்ட்லி, ஏன்னா அவங்க ராணி வந்து போயிடுதில்ல, அதனால் வந்து மந்திரியை வெட்ட மாட்டாங்க. இது போல் எடுத்து இங்கே வைப்பாங்க. இப்போ இது போல் இங்கே வைக்க சொல்லுவோம். நாம் என்ன செய்வோம்னா இந்த ராணியை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல செக் அப்படின்னு வந்து வைக்க போகிறோம். செக் வச்சுன்னா ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வழியே இல்லை. என்ன ஒரு வழினா இந்த இடத்துல தான் இப்படி தான் வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு செக் அங்கே இங்கே வந்து செக்கில் வந்து தப்பிக்கிறாரு ஒரு ஸ்டெப்பு. இதுக்கடுத்து நம்ம மந்திரியை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வந்து வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் மூ தான், ஒன் மூவில் நம்ம வந்து ராஜா வந்து வீழ்த்திடலாம். இதுக்கடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராணியை கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ வச்சாங்கன்னா நம்ம ராணியை வந்து கட் பண்ணிடலாம் ஈஸியாக. திருப்பி வந்து நம்ம வந்து மந்திரி வச்சு வச்சா கூட ராஜா வச்சு மந்திரி வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ராஜாவுக்கு நம்ம செக் வந்து இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து செக் அப்படின்னு வந்து வைக்க போகிறோம். செக் வச்சுன்னா ராஜாவுக்கு வேறு வழி இல்லை, இந்த இடத்துலையும் வர முடியாது. இப்போ ஒரே வழி ஆப்ஷன் என்னென்னா ராணியை வச்சு மறைக்கிறது அப்படின்னா இந்த ராணியை வச்சு இங்கே ராஜாவுக்கு செக்கை வந்து மறைப்பாங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், ராணியை வெட்டிட்டு செக் மீட் அவ்வளோதான். இப்போ ராஜாவால் எங்குமே வந்து தப்பிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ ராஜா பார்த்திங்கன்னா ராணியை வந்து போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னா நம்ம மந்திரி வச்சு ராஜாவுக்கு வந்து போட்டு தள்ளிடுவான், அவ்வளோதான்.